கடலூர் மாவட்டம் ஜெப இயக்கம், இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார் ஊழியங்கள், நெய்வேலி டவுன்ஷிப் அன்புடன் வழங்கும் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷ நேரம். ரெண்டு வசனங்கள் என்னை அதிகமாக கவர்ந்த வசனங்கள் வேதாகமத்திலே. ஒன்று அப்போஸ்தலர் 10:38. இயேசுவானவரோடு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த பேதுரு கொர்நேலியு வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அப்பொழுது சொல்லுவார், இந்த இயேசுவை எனக்கு நன்றாக தெரியும், இந்த இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக உலாவி வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு வசனம் மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 7:37. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் செய்த அநேக அற்புதங்களை புதுமைகளை கண்ணார கண்ட ஜனங்கள் அவர்கள் சாட்சி சொன்னார்கள், இந்த இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். அல்லேலூயா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். பேதுரு சொன்னார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். மக்கள் சொன்னார்கள், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். உங்களுக்கும் ஒரு நன்மையை செய்ய வந்திருக்கிறார். அந்த நன்மையை அவர் நன்றாய் செய்வதற்கு அவர் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வேதாகமத்திலே லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 5:17-26 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவானவர் ஒரு வீட்டில் உட்கார்ந்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வீடு முழுவதும் ஜனங்களால் நிரம்பி இருந்ததாம். அந்த வீட்டு வாசலுக்குள்ள கூட நுழைய முடியாதபடிக்கு திரளான ஜனங்கள் அந்த வீட்டின் வாசலை அடைத்திருந்தார்களாம். ஏன் அவ்வளவு கூட்டம்? எப்படியாவது இயேசுவினிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை, ஒரு புதுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கூட திரளான மக்கள் குழுமி இருந்தார்கள். அந்த ஊர்ல ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் திமிர்வாதம் என்கிற நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் பல ஆண்டுகளாக படுக்கையிலேயே கிடக்கிற ஒரு மனிதன், பரிதாபத்துக்குரியவன். அவனுடைய மூளை பாதிக்கப்பட்டபடியினால் அவனுடைய கைகளும் கால்களும் செயலிழந்து விட்டது. பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். அவன் மீது பரிதாபம் கொண்டு, பச்சாதாபம் கொண்டு 4 பேர் இவனை இயேசுவினிடத்தில் கொண்டு போனால் நிச்சயம் இவன் சுகம் பெறுவான் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு கூட படுத்த படுக்கையா இருக்கிற அவனை படுக்கையோடு சுமந்து கொண்டு இயேசுவினிடத்துல கொண்டு போகிறார்கள். அப்படி போனவர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்? அந்த வீட்டின் வாசலுக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு திரளான ஜனங்கள் அந்த வீட்டை வாசலை அடைத்திருந்தார்கள். அந்த வீட்டில் முன்பதாக அவர்கள் குழுமி இருந்தார்கள். அவங்களுக்கு வேற வழி தெரியவில்லை. வேகமாக யோசிக்கிறார்கள். 4 பேரும் மேல அந்த வீட்டுக்கு மேல ஏறுகிறார்கள். ஏறி அந்த வீட்டுக்கு மேல போடப்பட்டிருந்த தட்டோடுகளை அவர்கள் பிரிக்கிறார்கள். பிரித்து அதை பெரிய திறப்பாக்கி விடுகிறார்கள். பிறகு அந்த படுக்கையினுடைய 4 ஓரங்களிலும் கயிறுகளை கட்டி கீழே இருக்கிற சில மனிதருடைய உதவியோடு கூட அந்த படுக்கையை மேலே உயர்த்தி திறப்பாக்கி இருக்கிறார்களே, அந்த திறப்பின் வாயிலாக மெல்ல மெல்ல அந்த படுக்கை அப்படியே இறக்குகிறார்கள். இயேசுவானவர் அங்கே உட்கார்ந்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்துக்கு முன்பதாக ஒரு படுக்கை அப்படியே கீழே இறங்கி வருகிறது. இயேசுவானவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. பிரசங்கத்தை நிறுத்தி விட்டு அப்படியே பார்க்கிறார். அந்த படுக்கை அப்படியே மெல்ல மெல்ல இறக்கப்பட்டு அவருக்கு முன்பதாக கடத்தப்படுகிறது. அந்த படுக்கையில படுத்திருக்கிற அந்த மனிதனுடைய முகத்தை பார்க்கிறார். பிறகு அண்ணாந்து பார்க்கிறார். மேலே பார்த்தால் 4 முகங்கள். அந்த 4 முக பாவனைகள் இயேசுவே எங்களுக்கு இறங்கி ஏதாவது அவனுக்கு செய்து விடும் என்று சொல்லி கேட்பதை போல அவருடைய முக பாவனை காட்சியளிக்கிறது. அந்த 4 முக பாவனைகள். அது மாத்திரமல்ல, இந்த மனிதனை பார்க்கிறார். இந்த மனிதனும் ஏதாவது எனக்கு செய்து விடும் என்று சொல்லி கேட்பதை போல அவனுடைய முக பாவனையும் காட்சியளிக்கிறது. மேலே அண்ணாந்து பார்க்கிறார், கீழே பார்க்கிறார். பார்த்துவிட்டு லூக்கா 5:24
இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே, ஏ மனிதனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஏ மனிதனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வீட்டிலே உட்கார்ந்திருந்த முக்கியஸ்தர்கள், அந்த ஊரின் பிரமுகர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் முணுமுணுத்தார்கள். அவர்கள் முணுமுணுத்ததை இயேசுவானவர் தம்முடைய ஆவியிலே உணர்ந்தவராக அவளை பார்த்து சொல்லுகிறார், மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், ஏ மனிதனே, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசுவானவருக்குள்ளாக இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு செயலிழந்து போன அவனுடைய கைகளையும் கால்களையும் செயல்பட வைக்கிறது. அந்த வல்லமை அவனுக்குள்ளாக பாய்ந்து சென்றபடினாலே அவன் துள்ளி குதிக்கிறான், படுக்கையை சுருட்டுகிறான், இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறான், தெய்வத்திற்கு புகழாரம் சூட்டிவிட்டு எல்லாருக்கும் முன்பதாக மகிழ்ச்சியோடு அங்கிருந்து கடந்து போய்விடுகிறான். இதை பார்த்த ஜனங்கள் அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லி அவர்களும் அகமகிழ்ந்தார்கள். நன்றாக கவனியுங்கள், தன்னுடைய காரியங்களை தானாக செய்ய இயலாத அந்த மனிதனுக்கு உதவி செய்த அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த பட்டணத்தில் எழுந்தருளி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்று செய்த அதே புதுமைகளை, அதே அற்புதங்களை, அதே சுகத்தை இன்றைக்கும் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு உண்டு. அது என்னவென்றால், அந்த மனிதனிடத்திலே காணப்பட்ட அந்த வியாதிக்கு, அந்த திமிர்வாதம் என்கிற நோய்க்கு மிக முக்கிய காரணம், அடிப்படை காரணம் அவன் செய்த பாவம் என்பதனை இயேசு சுட்டி காண்பித்தார். வியாதிக்கு காரணமான அந்த கிருமையை அழித்து விட்டால் வியாதி நீங்கி சுகமடைவான் என்பதனை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு மனிதர்கள் மன அமைதி இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல், மன மகிழ்ச்சி இல்லாமல், உடல் நோயோடும் மன நோயோடும் வாழ்வதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் செய்த பாவம் என்பதனை இயேசு இந்த வேளையிலும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் பார்த்த திரளான மக்கள், அந்த திரளான மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் இப்படியாக சொல்லுகிறார். மத்தேயு 11:28-29 வசனங்களை வாசித்து பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? பாவம் என்கிற அந்த பார சுமையை இறக்கி வைக்க இடம் தெரியாமல் அலைமோதி கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள். அந்த பாவம் என்கிற பார சுமையை இறக்கி வைக்க என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, அதை நான் வாங்கிக் கொண்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை, அதாவது மன அமைதியை, மன மகிழ்ச்சியை, மன நிம்மதியை இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 1:15 வாசித்து பாருங்கள். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், பாவிகளை காப்பாற்றவே, பாவிகளை விடுதலையாக்குவதற்காகவே, பாவிகளை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக அவர் பிறந்தார். Luke 5:32 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பாவிகளை நீதிமான்களாக, பாவிகளை நேர்மையாளர்களாக மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த அந்த நல்ல செய்தியை தேவ தூதன் ஒருவன் வானத்திலே தோன்றி இவ்வாறாக அவன் அறிவித்தான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? Luke 2:10-11 வாசித்து பாருங்கள். அந்த தேவ தூதன் சொன்ன செய்தி இதுதான், பயப்படாதிருங்கள், இதோ
சகல மக்கள் இனங்களுக்கும், ஏதோ ஒரு கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, ஏதோ ஒரு சின்ன குழுவுக்கு மாத்திரமல்ல, சகல மக்கள் இனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியூட்டும் நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர், இரட்சகர் என்றால் விடுதலையாக்குகிறவர், இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர் என்ற அர்த்தமாம். அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுவிக்கிறவர். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். இரட்சிப்பு என்றால் புதிய ஒரு வாழ்வை, நீடிய வாழ்வை, நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் என்ற அர்த்தமாம். இரட்சகர் பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் பிறந்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை தான் அவன் வானத்திலே தோன்றி எல்லா மக்கள் இனங்களுக்கும் கேட்கும்படியாக அவன் சொன்னான். சகல மக்கள் இனங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தி, உங்களை காப்பாற்றுகிறவர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர், நிலையான வாழ்வை கொடுக்கிறவர், நித்தியமான வாழ்வை கொடுக்கிறவர், அவர்தான் இயேசு. அந்த பெயருக்கு அதுதான் சரியான அர்த்தம், நிலையான, நிலையான வாழ்வை கொடுக்கிறவர் என்ற அர்த்தமாம். அன்புக்குரியவர்கள், நன்றாக கவனியுங்கள், நாம் ஒவ்வொருவரும் மூன்று பகுதிகளை உடையவர்களாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசித்து பாருங்கள். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் மூன்று பகுதிகள் உண்டு. நம்முடைய கண்களுக்கு நல்ல புலப்படக்கூடிய ஒன்று இந்த உடல், இந்த சரீரம். ஆனால் இந்த உடலுக்குள்ளாக 2 முக்கியமான பகுதிகள் உண்டு, ஆவி ஆன்மா என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும் ஆவி ஆன்மா சரீரம் என்று சொல்லி மூன்று பகுதிகளை உடையவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவி ஆன்மா சரீரத்திலே குற்றம் காணப்படுமேயானால் அந்த மனிதனோ அல்லது அந்த மனுஷியோ இளைப்பாறுதலை, அதாவது மன அமைதியை, மன நிம்மதியை, மன மகிழ்ச்சியை இழந்து விடுவார்களாம். என்று வேதாகமத்திலே எரேமியா என்கிற ஒரு தீர்க்க தரிசி ஒரு கேள்வியை எழுப்புகிறான். எரேமியா 17:9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுபாடுகள் நிறைந்ததுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறான். நமக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொண்டால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ஆலோசனையாக அந்த கேள்வி அவன் எழுப்புகிறான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் எவ்வாறு இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நலமாயிருக்குமே என்று சொல்லி ஒரு ஆலோசனையாக அந்த கேள்வி எழுப்புகிறான். மார்க்கு 7:20-23 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னார், ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாம். ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து தீமையான காரியங்கள் புறப்பட்டு வந்து அந்த மனிதனையோ அல்லது அந்த மனுஷியோ அவைகள் தீட்டுப்படுத்தி விடுமாம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த தீமையான காரியங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள், நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தீமையான காரியங்களை பாருங்கள். பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை வெறி, தீச்செயல்கள், பேராசை, வஞ்சகம், கபடு, காமவெறி, பொறாமை, பழித்து பேசுவது, பெருமை, மதிகேடு ஆகிய இவைகள் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த மனிதனையோ அல்லது அந்த மனுஷியோ அவைகள் தீட்டுப்படுத்தி விடுமாம். நான் பட்டியலிட்டு காண்பித்த இந்த 13 தீய எண்ணங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பாவம் என்று சொல்லலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி MJASPER D45 TP Road Block 10 நெய்வேலி, கடலூர் மாவட்டம். 607-801 எங்களது செல்போன் நம்பர் 9443180968. எங்களது இந்த ஊழியத்தை பொருளாதார உதவியால் தாங்க விரும்பினால் SBI பேங்க்,
பசார் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 3396733184 என்ற இந்த பேங்க் அக்கவுண்டுக்கு உங்களது உதாரத்துவமான காணிக்கையினால் தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.